கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள் வாழ்வின் மலியோரப் பொருட்கள் பகுதி பரப்பினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வாழ்வின் புல்லாக விருப்பமும் மனித வாழ்வும் என்ற பகுதி பரப்பினூடாக உங்களை அழைத்து செல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எதெல்லாம் வேண்டுமென ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை உண்மைதான் நாங்கள் அதிகமாக எதில் விருப்பம் கொள்ளுகின்றோமோ நிச்சயமாக அதில் என்ற ஒரு நாள் வெறுப்பு வந்தே தீரும் நாம் இனிப்பு சுவை அதிகமாக விரும்பி உண்ணுகின்றோம் என்றால் நிச்சயமாக அந்த இனிப்பு சுவையில் என்ற ஒரு நாள் வெறுப்பு வந்தே தீரும் காரணமாக அன்னாசி பழத்தை விரும்பி உண்ணுகின்ற ஒரு நாபர் காலகதியிலே அதனை கைவிட்டு விடுவார் என்னால் அவருடைய விருப்பம் நிறைவேறிவிடும் அதாவது எங்களுடைய இதில் நாங்கள் அதிகம் விருப்பமாக வைத்திருக்கின்றோம் விருப்பம் அதிகமாக இருக்கின்றதோ அதிலிருந்து விடுபட்டு விடுவோம் இந்த கவியரசு கண்ணதாசன் இருக்கின்றார் அவர் அதிகமாக மது பிரியர் மது அருந்துவதிலே அவரை விட வேறு யாரும் இல்லை என்றே கூற முடியும் அதிகமான மது அவர் விளங்கினார் அதிகமான மது விளங்குகின்ற அந்த கவியரசு கண்ணதாசன் எதிர்காலத்திலே அவற்றையெல்லாம் புறந்தள்ளி அதற்கு புறம்பானவராக ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்ந்து காட்டினார் ஒரு நாஸ்திகனாக இருந்தவன் அந்த வாழ்வு பிடிக்காது ஆசிகனாக மாறிவிடுவான் எது சரியதனை அவன் உணர்கின்ற வரைக்கும் அது அவனாகவே அவன் வாழ்ந்து விடுவான் அந்த வகையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே அதிகம் எதனை நேசிக்கின்றானோ அதிலே அவனுக்கு வெறுப்பு நிச்சயம் ஏற்படும் அவை நான் இங்கே கூற வருவது என்னவென்றால் ஒரு மனிதன் அதிகமாக அடர்த்தியாக எதனை விரும்புகின்றானோ அவற்றை திடீரென துறந்து விடுவான் இந்த அளவுக்கு அளவாக இருக்க வேண்டும் அவனுடைய பாசம் என்றாலும் சரி ஆசை என்றாலும் சரி விருப்பம் என்றாலும் சரி அளவாக இருக்க வேண்டும் அளவெற்று இருந்துவிட்டால் அது நிச்சயமாக அவனுக்கு வெறுப்பையே ஏற்படுத்திவிடும் ஒரு குழந்தையினுடைய மழலை மொழிகள் ஒரு மனிதனுக்கு திருப்திகரமானதாக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது அதுவே அதிகரித்து விட்டால் அந்த குழந்தை குழந்தையை அவன் கண்டிக்கவும் செய்துவிடுகின்றது ஒரு மெல்லிசை ராகம் ஒன்றை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதுவே அதிகமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதிலேயே எங்களுக்கு அதிகமான வெறுப்பு வந்துவிடும் ஆகவே நாங்கள் எதை அதிகம் விரும்புகின்றோமோ நிச்சயமாக அதில் எங்களுக்கு வெறுப்பு வந்தே தீரும் உலகியலை விட்டு அதிகமானவர்கள் சந்நியாசம் செல்வதற்கு காரணம் உலகியல் மேலுள்ள வெறுப்பு உலகியல் மேலுள்ள வெறுப்பு என்பது அவர்களுக்கு உலகியல் மீது வைத்து கொண்ட அதீதமான விதிப்பினைத்தான் வெளிப்படுத்துகின்றது ஆரம்பத்திலே அதிகமான விருப்பமுடையவர்களாக இருந்ததனால்தான் அவர்களுக்கு இந்த வாழ்வு அதிகமான வெறுப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது ஆகவே நான் இங்கே கூற வருவது என்னவென்றால் எதையும் அளவுக்கதிகமாக நீங்கள் நேசிக்காதீர்கள் சில தற்கொலைகள் இங்கு இடம்பெறுவதற்கான காரணம் அதிகமாக ஒருவரை காதலித்தல் நேசித்தல் அதை இந்த அவரையே மாற்றியோ அல்லது பிரிந்தோ அல்லது இழந்தோ விட்டால் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற நிலைமையும் இங்கே ஏற்படுகின்றது ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை தேவைகளை அளவாக வைத்திருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான துன்பங்களும் ஏற்படாது நாங்கள் என்றைக்கும் ஒரே மாதிரியானவர்களாக வாழ முடியும் எதனையும் வெறுக்காது விருப்போடு வாழ முடியும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்